நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல தொடர்ந்து விக்ரமனுக்கு அநீதி இழைக்கப்படுது அப்படின்னே சொன்னாங்க. அதாவது பிக்பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே விக்ரமனுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு டாஸ்க்ல கூட அவர் ஜெயிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக எந்த அளவு கேவலமா விளையாடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீம்ல தான் தெரியுது அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல டாஸ்க்குகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இதுல சைக்கிளிங் பண்றது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட சிவின், ஏடிகே, இந்த ரெண்டு பேருமே சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நரகவாசிகள் எல்லாருமே சேர்ந்து சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லலாம் அவங்களும் சொல்றாங்க. அதுவும் பார்க்காதவனுங்க எல்லாம் சொல்றானுங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட தனம், மைனா, அசீம் இந்த மூணு பேருமே சேர்ந்து விக்ரமன் நீங்க முதல்ல தொடல, ஜனனி தான் முதல்ல தொட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்றானுங்க. இதெல்லாம் கமல் சார் கேட்கலன்னா கமல் சார் எல்லாம் இந்த ஷோ நடத்துறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு நபர் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து. அந்த வகையில இந்த வாரம் இதுக்கான ஒரு குறும்படம் போட்டு விக்ரமனுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து. பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல லைவ் ஸ்ட்ரீமிங்ல நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா முதல்ல சொர்க்கத்துக்குள்ள போனது யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.